தொடர்ந்து சினிமா பிரபலங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசி வரும் பயில்வான் ரங்கநாதன் தற்பொழுது சங்கமம் பட நடிகையை பற்றி பேசியிருக்காரு. இது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருது. நடிகரும் சினிமா பத்திரிகையாளருமான பயில்வான் ரங்கநாதன் நடிகர் நடிகைகளின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி பேசி அவ்வப்போது சர்ச்சைகளை கிளப்பி வருவார். ரஜினி, கமல் தொடங்கி விஜய், அஜித், தனுஷ், வடிவேலு, கவுண்டமணி போன்ற நடிகர்கள் குறித்தும், த்ரிஷா, நயன்தாரா தொடங்கி கீர்த்தி பாண்டியன், ரேகா நாயர் என பல நடிகைகள் குறித்தும் அருவருக்கத்தக்க வகையிலும் பேசி வருகிறார். சில பிரபலங்கள் இவருடைய பேச்சை கண்டுகொள்ளவில்லை என்றாலும் சிலர் நேரடியாகவோ அவரிடம் சண்டைக்கு செல்கின்றனர். அந்த வகையில் நடிகை ரேகா நாயர் ஒரு முறை நேரடியாகவே பயில்வான் ரங்கநாதனிடம் சண்டையும் சென்று விட்டார். மேலும் பயில்வான் இறந்துவிட்டால் பட்டாசு வெடித்து கொண்டாடுவேன் என்றும் ஓப்பனாக ரேகா நாயர் கூறியிருந்தார். ஆனால் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் பிரபலங்களின் தனிப்பட்ட விஷயங்கள் குறித்து பேசுவதை பயில்வான் ரங்கநாதன் நிறுத்தவே இல்லை. அந்த வகையில் தற்பொழுது சங்கமம் பட நடிகையை பற்றி பேசியுள்ளார் பயில்வான் ரங்கநாதன். யூடியூப் சேனல் ஒன்றில் விந்தியா குறித்து பேசியுள்ள அவர், பல நடிகைகள் அரசியல் கட்சிக்கு வந்து ஒவ்வொரு கட்சியாக மாறி வருகின்றனர் அப்படின்னும், அந்த வகையில் நடிகை விந்தியா அரசியல்வாதி போல் பேசாமல் ஏதேதோ உளறி வருகிறார். விந்தியா பானுப்பிரியாவருடைய அண்ணன் கோபாலகிருஷ்ணன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் இவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் இவர்கள் 2012 பிரிந்துவிட்டனர் அப்படின்னும், தொடர்ந்து விந்தியா தற்பொழுது அரசியலில் கவனம் செலுத்தி வராங்க. விந்தியாவுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு ₹25,000 கொடுக்கப்படுது அப்படின்னும், அந்த பணத்திற்காக விந்தியா இப்படி பேசி வருகிறார் அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. இது தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருந்தது. சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய சங்கமம் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவங்க தான் விந்தியா. சங்கமம் படத்திற்கு நல்ல வரவேற்பும் கிடைத்திருந்தது. தொடர்ந்து திருநெல்வேலி, மகளிருக்காக, என் புருஷன் குழந்தை மாதிரி, விஸ்வநாதன் ராமமூர்த்தி, சார்லி சாப்ளின் உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருந்தாங்க. எனினும் அவங்களுக்கு பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்காததால் அரசியலில் இறங்கிவிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. கடந்த 2006 அதிமுகவில் இணைந்த விந்தியா அக்கட்சியினுடைய நட்சத்திர பேச்சாளராகவும் இருந்து வராங்க. அதன்படி 2006, 2011, 2016 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், 2014 மக்களவைத் தேர்தல் என பல தேர்தல்களில் விந்தியா தீவிர பிரச்சாரத்திலும் ஈடுபட்டிருக்காங்க. தற்பொழுது 2024 மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் விந்தியா அதிமுகவாக தீவிர பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வராங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் நம்பளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ணாமலை தமிழனே கிடையாது, பாஜக ஓட்டு நோட்டாவுக்கு கீழே தான் அப்படின்னு பிரச்சாரத்தில் கனிமொழி அவர்கள் கடுமையாக விமர்சித்து பேசியது பாஜகவினர் மத்தியில் பெருமளவு எதிர்ப்புகளும் இந்த ஒரு பேச்சுக்கு கிளம்பியிருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19 நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் வேம்பாரில் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி பிரச்சாரமும் மேற்கொண்டாங்க. அதாவது இந்த ஒரு கூட்டத்தை பார்க்கும்பொழுது திமுகவிற்கு இந்த முறை வெற்றி நிச்சயம் அப்படின்றது தெரிகிறது. அதே போல முதலமைச்சர் கூறியது போல இந்த ஒரு தேர்தல் என்பது 2வது சுதந்திர போர் அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாங்க. பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அதிக அளவில் நிதி கொடுக்கறாங்க, ஆனா தமிழ்நாட்டிற்கு முறையாக நிதி கொடுப்பதில்லை. மழை வெள்ளத்திற்கு நிவாரணம் கேட்டு கொடுக்காததால் நம்மளுடைய முதலமைச்சர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து கேட்கும் நிலையும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், அதே போல இவர்களை எதிர்த்து கேள்விகளை கேட்க எதிர்கட்சியை சேர்ந்த முதலமைச்சர்கள் 2 சிறையில் இருக்காங்க, யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது, விவசாயிகள் நாடு முழுவதும் வங்கி கடன்களை திருப்ப செலுத்த முடியாம தற்கொலை செய்து கொள்றாங்க, மாணவர்களுடைய கல்வி கடனும் ரத்து இல்லை, ஆனா பெரிய பணக்காரர்களுக்கு சுமார் 15,00,000 கோடி கார்பரேட் வங்கி கடன்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும், அது மட்டுமில்லாம இவர்கள் அவர்களுக்கான ஆட்சியை மட்டுமே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தாங்க. பாஜக ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது, தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக மக்களை பிரித்து பிரச்சனைகளை கலவரங்களை உருவாக்கி வாக்கு வங்கி அதே பதவியில் அமர ஆட்சி நடத்தி வருகிறார்கள் அப்படின்னும், அவர்களுக்கு ஓட்டு நோட்டாவுக்கு கீழே தான், இது யாருமே பிரதமருக்கு சொல்லல அப்படின்னும், இந்தி படிக்க கூறிய பிரதமருக்கு தேர்தல் வந்தவுடன் தமிழ் படிக்க ஆசை வந்துருச்சு, தேர்தலுக்கு பின்னர் அவர் சும்மா தான் இருப்பார், அதனால் முதல்வரிடம் கூறி நல்ல தமிழ் சொல்லிக் கொடுக்க ஒரு வாத்தியாரை அனுப்பி வைப்போம் அப்படின்னும், அண்ணாமலை தமிழனே கிடையாது, கடைசி வரை அவர் கன்னடனாகவே வாழ விரும்புகிறார் அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாங்க. அவர் சொல்லிக் கொடுத்தால் கூட பிரதமர் திருக்குறளை திருக்குறள் மாதிரியே சொல்ல மாட்டேங்கிறார், தமிழை தவறாக தான் பேசுகிறார் அப்படின்னும், தூத்துக்குடி தொகுதியில்
மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என முன்னெச்சரிக்கையாக இங்கு பாஜக போட்டியிடல. ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வரப்போவது இந்தியா கூட்டணி தான். வேம்பார் பகுதி குடிநீர் பிரச்சனையை போக்க ரூபாய் 514 கோடியில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. விரைவில் குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு கனிமொழி அவர்களும் பேசியிருந்தாங்க. பாஜக அரசு குறித்தும் அண்ணாமலை குறித்தும் பிரதமர் குறித்தும் கடுமையாக விமர்சித்து பேசியது தற்பொழுது பாஜகவினர் மத்தியில் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏசியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.